நீங்க எவ்வளோ பிரச்சனை பத்தி பேசுறீங்க சார், இந்த மொரட்டு சிங்கிள் பிரச்சனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பட் மொரட்டு சிங்கிள் ரெண்டுமே டேஞ்சரஸான விஷயம் ரெண்டு. கண்டிப்பா ப்ரோ, அடுத்த வருஷம் எனக்கும் சேர்த்து ரெடி பண்றேன். Black Sheep Digital Awards 2021 title sponsored by Vasant & Co, India's number one dealer Vasant & Co in AC Thiruvila, presenting by KinoCard. Subscribe to Digital Cinema Magazine and win 1 year free movie ticket. Co-presented by Dazzler Eterna, Dazzler Eterna Way to Stardom, Jayachandran Textiles, ellame irukku nallave irukku. Powered by Polymarble Sheet Elegant Wall Panels, ungal veedu matrum maniga valagangalin utpura velipura thottrathai alagaakka. Sri Sairam Engineering College, Arctic Fox Bags, an exclusive brand for creative people who never give up their dreams. Associate sponsor Lakshmi Krishna Naturals, dazzling solutions with natural touch. Velamal Next அவங்க ஜாலியா ஒரு கமல் சார்ட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கவுங்களுடைய டைப் ஆஃப் ஒர்க்ல இருந்து ஸோ அவங்கள கூப்பிடலாமாங்க சார். ஓ எஸ் எஸ். ஸோ நம்முடைய இர்ஃபான் அவர்கள், மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள், வில்லேஜ் ஃபுட் சேனலிலிருந்து. வழக்கமாக விருந்தாளிகள் வந்தால் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இர்ஃபான் உங்கள் வீடியோ பார்த்துருக்காரு சார், ஹாப்பியாக இருக்கு. இவங்க எல்லாரும் நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கும் போது அதற்கு பெரிய எதிரிகள் இவங்க எல்லாரும். நான் இவர் வெயிட்டை குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க எடுத்து அந்த க்ளோஸ்அப்பில் காட்டி அதை சாப்பிட்டு வேற காட்டுவாங்க. இவரும் தான் சமைச்சும் சாப்பிட்டும் காட்டுவார், இவரும் சாப்பிட்டு காட்டுவார். நம்ம ரொம்ப பொல்லாத ஆளு, மனசை மாற்றிடுவாங்க. சரி, இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். இல்லை, கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு என்ன சமைக்க தெரியுமான்னு கேட்டால், முந்தியெல்லாம் என்ன சொல்லுவேன், ஓ முட்டை வேக வைப்பேன், தயிர் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ இவர் வந்து சொல்லி சொல்லி வெங்காயம் எண்ணெய் அப்படி சொல்லி சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு வகையில் இவங்கெல்லாம் எனக்கு ஆசான்கள் தான். இப்போ எனக்கு சந்து புந்தல் இருக்கிற கடையெல்லாம் தெரியும் இவர்னால. இவ்வளோ உங்களுடைய பிஸ்னஸ் ஷெடியூல்லையும் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு இன்னும் கௌரவமாக இருக்குது சார். அண்ட் மைக் செட் ஸ்ரீராமில் இருந்து ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் சார், ஒரு மொரட்டு சிங்கிளா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ பிரச்சனை பத்தி பேசுறீங்க சார், இந்த மொரட்டு சிங்கிள் பிரச்சனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். மொரடா இருக்கிறது சிங்கிளா இருந்துதான் மொரடா இருக்கணுங்கிறது இல்லை. பட் மொரட்டு சிங்கிள் ரெண்டுமே டேஞ்சரஸான விஷயம் ரெண்டு. அற்புதமான கலவைனாலும் சில நேரத்தில் டேஞ்சரஸ் ஆயிடும். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அது ஞாபகம் வந்தது. தானே தானே தன்னந்தானே, தன்னந்தனியாய் நானானேன், தந்தத்தானே தனியானே, நான் மந்தை சேராம் அதையானே அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன். அது சிங்கிளாக இருக்கிறதுல ஒரு பெருமையும் இருக்குது, தனிமையும் இருக்குது. ஆனால் சிங்கிளாக இருக்கிறது பல நேரம் நல்லது. ஏன்னா சிந்திக்கும் போது சிங்கிளாக தான் இருக்கணும். ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, வேறு குரல் கேட்கக்கூடாது. உங்கள் குரல் உங்களுக்கு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் மற்ற குரலை கேட்கலாம். அதனால் சிங்கிளாக இருக்க தயங்காதீர்கள். அதே நேரத்தில் சிங்கிளாக இருக்க வேண்டியது ஏதோ பெரிய உன்னத நிலை என்று நம்பி ஜோடி சேராமல் இருந்து விடாதீர்கள். சார், எங்களையெல்லாம் பைனரியாக பதில் சொல்லாதேன்னு பழகிட்டு இப்போ இப்படி பண்ணுறதா பண்ண வேணாமான்னு குழம்பி போயிருக்கு சார். அந்த குழப்பம் தானேங்க வாழ்க்கைய. உங்களோட சினிமாஸ்ல வந்துட்டு நீங்க நிறைய கேஜெட்ஸ் காட்டியிருக்கீங்க, நிறைய டெக் கேஜெட்ஸ், மக்களுக்கு தெரியாத கேஜெட்ஸ் நிறைய காட்டியிருக்கீங்க. நீங்க காட்டினதுல ஆகட்டும், இப்போ கரண்டா இருக்கிற டெக்னாலஜியில உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிக்கும்? அதாவது கால் சகான் என்ற ஒரு எழுத்தாளர் மனித மூளையை பற்றி சொல்லும்போது அது இன்னும் நிறைவு பெறாத ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்று சொல்வார்கள். எனக்கு பிடித்த மிகச்சிறந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேட்ஜெட் லேட்டஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மூளை தான். ஏன்னா அதில் என்ன போட்டாலும் அந்த
அது ஒரு அற்புதமான டிரான்ஸ்ஃபார்மர். அது என்ன உருவம் வேணால் அது கொடுக்கலாம், நம்ம என்ன போடுறோங்கிறது முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாடுவதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு கேட்ஜெட் அப்படின்னா அது ஒவ்வொருவரின் மூளையும். ஏன் மூளைன்னு சொல்ல, ஒவ்வொருவரின் மூளையும். அதோட விளையாடு பாருங்க, அப்புறம் மொரட்ட சிங்கிள்லாம் ரொம்ப லவ்லி சிங்கிள் ஆகிடுவாங்க. சார், நீங்கள் வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டதுலே? இல்லை, நீங்கள் சாப்பிட்டதுலேன்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், சாப்பிட முடியாமல். என்னையா இந்த ஆள் எல்லாம் தூணிலும் தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் இருக்காரு அப்படின்னு நினச்சதுண்டு. எனக்கு பசிக்கும்போது எல்லா உணவும் பிடிச்சு போயிடும். அதுதான் முக்கியமாக, உணவின் சுவையை கூட்டுவது பசிதான். அது பசி வேணும்னா வேலை செய்யணும். அது நீங்கள் அட்லீஸ்ட் சந்து சந்தா போய் வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட்றீங்க. அதனால் ஆனால் இவர் சாப்பிட்றத பார்த்தா இவருக்கு வந்து முந்தி வந்து மன்னர்கள்லாம் உணவர் வந்துவதற்கு முன்னாடி ராயல் டேஸ்டர்ஸ்ன்னு வாங்க, அது இங்கேயும் இருந்திருக்கிறது. அவர்கள் பேர் உண்டுகாட்டி. இவர் வந்து உண்டுகாட்டி, அவர் எல்லாருக்கும் உண்டு காட்டுவதனால் எனக்கு நான் சில சமயம் இவர் சேனல் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இழைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவரை பார்க்கப்படாது. அதாவது இவர் உருவத்தை சொல்லலை நான். சூப்பர் சார். அண்ட் வில்லேஜ் குக்கிங் சேனல் தானே? சினிமா காட்சியை தாண்டி ஒரு கிராமத்துல ஒரு மரத்தடி நிழல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு கயிறு கட்டில நிம்மதியா படுத்து தூங்குன அனுபவம் இருக்கா சார்? தனித்தனியா இருந்திருக்கு. கயிறு கட்டில் கிடைக்கும் போது நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது கயிறு கட்டில் கிடைக்காது, அப்படி அவதிப்பட்டிருக்கேன். ஆனால் என்னால் மறக்க முடியாது, பரமக்குடியில் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பணியாள் ஒருவர் என்னை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டார். பூசை ரசம்னு ஒன்று வைப்பாங்க மட்டையில், பனை மட்டையில். அடேங்க அப்பா, அது மூக்கொழிகிறோம். ஆமாம், பிரமாதமாக இருக்கும் அது. இன்னமும் அந்த சுவை எனக்கு இருக்கிறது. நான் சின்ன வயசில் 2.5 வயசு 3 வயசில் சாப்பிட்டது. அது மூக்கெல்லாம் ஒழுகி அதே சூப்பில் விழுந்துடும். அது அப்படித்தான். அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஹைஜீனிக்கா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் அற்புதமான சுவை. உங்க சமையல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். எங்க கட்சிக்காரங்கிட்டே சொல்றேன், பாருங்க அவங்க கிராமத்தில் உட்காந்து நம்மளாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு சமைக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஒரு புடிப்பா அவரோட நல்ல பசித்தவர்களுக்கு எங்க சினிமால வர்ற டயலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி, பசித்த மனசுக்கு இவங்க டயலாக் எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் இது ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்னு நினைக்கிறேன். இது இது மாதிரி ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கீங்க. இல்லை, இது வந்து இப்படி ஒரு விஞ்ஞானம் வழி நமக்கு கிடைத்திருக்கும் பெரிய அற்புதமான சாளரம் இந்த யூடியூப்புங்கிற அந்த விஷயம். ஏன்னா நான்லாம் வந்து இழந்தது பல நட்சத்திரங்கள். சிவாஜி சார்லாம் என்கிட்ட சொல்லி பொறாமப்பட்டது பார்த்துருக்கேன். நீலாம் இந்த தெருவுலாம் போயிருவியா, வெளிநாட்டுக்கெல்லாம் தனியாக போயிருவியா, நான்லாம் அப்படி அலைஞ்சு தனியாக நடந்து போய் பார்த்து மக்களை சந்தித்த அனுபவமே விட்டு போச்சு எங்களுக்குன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த வருத்தமே ஏற்படாத வண்ணம் நாமளே அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்மளே அங்கே போய் நின்றுட்ட மாதிரியான ஒரு ஒரு பயணத்தை, ஒரு அனுபவத்தை இவங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறது வந்து இதுதான். ஏன்னா இதில் புனைவை விட நிஜம் நிறையா இருக்கும், அதனால் எனக்கு அது பிடிக்கும். பார்த்ததுனாலதான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றி.
நன்றி. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சினி போர்ட்டல்ஸ் நமக்கு சினிமா செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய அந்த சினி போர்ட்டல்ஸில் இவங்களுக்குன்னு தனி ஸ்டைல் உண்டு, இவங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு ஃபார்மெட் உண்டு. இட்ஸ் டைம் டு வெல்கம் ஃபேவரட் சினி போர்ட்டல் ஜூரி மென்ஷன் யார் அப்படின்றத இந்த ஏவியில் பார்த்துடலாம். த வின்னருக்கான ஏவி தம்னையில பார்த்தாலே அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்க வைக்கும், உள்ள போனா இவங்க கண்டென்ட் ஃபுல் வீடியோவையும் பார்க்க வைக்கும். எந்த செலிபிரிட்டி என்ன போட்டாலும் தப்பாது இவங்க கிட்ட இருந்து. ஓவர் சினிமாட்டிக் டிசார்டர் நோக்கி இவங்க தான் சிறந்த மருந்து. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு தள்ளுவாங்க, சினிமா நியூஸ ஒண்ணு விடாம சொல்லுவாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து சினிமா ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் எடுப்பாங்க பேட்டி. டிவி நியூஸ் சேனல்ஸ்க்கே கொடுப்பாங்க சினிமா நியூஸ் கவரேஜ்ல போட்டி. விளம்பரமே தேவையில்லை இவங்கள பார்க்க சொல்லி. இவங்க தான் சினிமா நியூஸ் சொல்றதுல நம்ம கில்லி. சினிமாவில சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துல இவங்க நோட்டிபிகேஷன் பில் அடிக்கும், உடனே அதை கிளிக் பண்ண சொல்லி நம்ம கை துடிக்கும். சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இவங்க சேனல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ். இந்த வருஷத்தோட பெஸ்ட் சினி போர்ட்டல் ஜூரி மென்ஷன் நம்ம லிட்டில் டாக்ஸ். தி ஃபேவரட் சினி போர்ட்டல் ஜூரி மென்ஷன் லிட்டில் டாக்ஸ் குழுவினரை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. இந்த விருதினை வழங்குவதற்காக நம்மளோட மிகப்பெரிய வெல்வி சார் அண்ட் தொடர்ந்து டிஜிட்டலில் எப்படியாவது ஒரு கை பார்த்துருந்த தம்பி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் தன்னுடைய பாடல்கள் மூலமாக ஏற்கனவே நம்ம எல்லாருடைய ஃபோன் புக்லையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் அவர்கள் டு பிரசன்ட் திஸ் அவார்ட். Thank you so much, first of all, Black Sheep. And உண்மையாக வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் மனமாக இருந்த அப்போ ஒரு கைத்தட்டலண்ணே காலையிலேருந்து வாய்ப்பே இல்லைண்ணா. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கை தட்டிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க மென்டார் மேலே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் மென்டார்னு கூப்பிட மாட்டோம், செல்லமாக நாங்கள் மேலே வரலாம் இல்லைன்னா நம்ம கம்பல் பண்ண வேணாம். அண்ணாத்தையும் தான் நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம் அவரை யூஸ்வலாக. ஸோ மேடையில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ஸோ ப்ளீஸ் ஒரு டைம் எங்களுக்காக போய் கூட்டிகிட்டு வருவோமா? எஸ். முதல் முறையாக கோபிநாத் அவர்கள் மேடையில் பேசுவதற்காக வெட்கப்படுகிறார். ஸோ ஆக்சுவலாக நான் வெட்கப்படல, உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். ஹானஸ்ட்லி அகவான், நான் இந்த இடத்த நான் வந்து ஆக்கிரமிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இது உண்மையிலே இவங்களுடைய இது தான். பெருசாக நான் ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஆஃபீஸ்க்கே அதிகம் போக மாட்டேன். அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே பிடிச்சிப்பாங்க, சண்டை போட்டுப்பானுங்க, சமாதானம் ஆகிப்பானுங்க. இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு இன்டர்வியூ கேட்டானுங்க, அது கூட இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை. அதனால் இது முழுக்க முழுக்க அவர்களுக்கானது. ஒரு யங் டீம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக உருவாகணும் அப்படின்னு நான் நினச்சேன், அதை செய்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் மை டீம். எல்லோருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் இயர் வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக மூணாவது வருஷமும் வருவேன் கண்டிப்பாக ப்ரோ. அப்போ நான் அவார்டு வாங்கிடுவேன். இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிளாக் ஷிப் மூலிமா. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. சினிமாவில் ரொம்ப சாங்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம், பட் ஆல்பமாக வந்து ஒரு ஒரு சாங்காக இப்போ தான் விஷுவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பிளாக் ஷிப் மிகப்பெரிய சப்போர்ட்டில் இருக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ரோ அடுத்த வருஷம் எனக்கும் சேர்த்து ரெடி பண்ணுறேங்க. ஓகே, உங்கள் பாஷையில் சொன்னோம்னா ஜெயிக்கிறோம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி அவார்டு வாங்கினவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட வந்து இவி கணேஷ் பாபு டைரக்டர் வந்திருக்கார், கட்டில் டைரக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் கூட வந்திருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. App partner Hire Me Taxi, Skin Care partner Lathia Care, Comfort partner Holiday Inn, Gift partner My Cute Mini, Fitness partner Google Bouncers, Chai partner Coffee Shastra, Outfit partner In-Store, Merchandise partner Minion Giftry, Grooming partner The Fame Hair Studio, Outfit partner Finfo, Healthcare partner Kaveri Hospital, Water partner WaterOnClick.com, Kulfi partner Chennai Kulfi, Print partner Dinamalar, Entertainment partner Mirchi, Multiplex partner PVR Cinemas, Magazine partner Kumudam, Snacks partner B-Market, Shipping partner Brown Post, Event partner Talk Entertainment. உங்கள் BS Value App-ஐ Play Store அல்லது App
ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டுகளியுங்கள். BS வேல்யூ, இது உங்கள் சொத்து. உங்கள் BS வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS வேல்யூ, இது உங்கள் சொத்து.